ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிட் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் சின்ன பேக்காக வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பிராண்டோட கோல்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க மொத்தம் முப்பத்தாறு வகையான கிராக்கர்ஸ் வந்து இருக்கும்ங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சுப்ரீம்னால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க சரி ஓகே இது வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னை வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ணனோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் கால் பண்ணி வந்து ஆர்டர் வந்து கொடுத்துக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே என்னென்ன கிராக்கர்ஸ்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாங்க சரி ஓகே இதை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு கோல்டன் பேக்குன்னு வந்து போட்டிருக்கு சரி ஓகே இத வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் சரி ஓகேங்க இதுதான் இதில் உள்ள கிராக்கர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை வந்து ரொம்ப நாளாக வந்து மிஸ் பண்ணுறேங்க இது சூப்பராக இருக்கும் புஷ்ஷுன்னு வந்து போகும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பாம்பு இதுங்க இதுனா நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்திங்கன்னா ஞாபகம் இருக்கும் இது வந்து இதில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறது ஒரு ஹாப்பியாக வந்து இருக்கு சரி ஓகே இதை வந்து என்னென்ன அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால ஷேர் பண்ணேன் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் அதுக்கடுத்து வந்து பிஜிலி வெடி இருக்குங்க இதை வந்து ஐம்பது பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி பீசஸ் உள்ளது ஹல்குன்னு வந்து போட்டுருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஐம்பது பீஸ் உள்ளது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக தர வந்து வந்து ஒரு பத்து பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு தரச்சக்கரம் ஒரு பாக்ஸ் வந்துருக்கு அடுத்து சட்டிக்கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து தந்திருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் இருக்கும் சின்னதாக இருக்கும் அடுத்து கலர் பால்ஸ்னு வந்து இதுவுமே இந்த ஃபவுண்டைன் மாதிரி மேலே கொஞ்சம் போய் வந்து வெடிக்கிறது தாங்க இது ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கை சட் மாதிரி உள்ளது ஸோ இதுவும் ஒன்று தந்திருக்காங்க அது போக இதுலேயே வந்து வேற ஃபங்க்ஷன் உள்ளது இந்த கோல்டன் கலர் மாதிரி வந்து வர மாதிரி உள்ளது இது வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தந்திருக்காங்க அடுத்து வந்து புல்லட் பாம் வந்து தந்திருக்காங்கங்க இது வந்து ஒரு பத்து பீஸ் வந்து அழகாக வந்து அடிக்க வச்சுருப்பாங்க சின்னது இது இதுவுமே சவுண்டாக தான் இருக்கும் ஹைட்ரோ பாம் ஒன்று இருக்குது இதுவுமே அணுகுண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் சின்னது எல்லாமே வந்து சின்ன சின்னதில் ஒன்றா தந்திருக்காங்க அடுத்து பாம்பு மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தந்திருக்காங்கங்க இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் உள்ள பெட்டி பார்த்திங்கன்னா தெரியும் பாண்டியன் வந்து போட்டிருக்கு பார்த்திங்கனா இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதில் வந்து அந்த கலர் ஸ்டோன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து அந்த ஃபவுண்டைன் மாதிரி வரது இது வந்து ஒரு மூணு இது இருக்குங்க பரவாயில்ல மூன்று இருக்குது அதுக்கடுத்து வந்து ட்ரிபிள் ஃபைவ் டைமிங் இது ஒன்று சிங்கிளாக இருக்கும் ஆனால் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா தாறு மாறாக வந்து கேட்கும் இது ஒன்று தந்திருக்காங்க அடுத்து வந்து இது வந்து இந்த பொறி பொறியாக வந்து சட சட சட் மியூசிக்கல்ஸ் மாதிரி வந்து மல்டி கலரில் வந்து வர்றது இந்த இது வந்து ஒன்று தந்திருக்காங்க அடுத்து டீலெக்ஸ் தர சக்கரம் இது வந்து ஒன்று பெருசாக இருக்கும் நல்லா பெரிய சக்கரமாக இருக்கும் ஒன்று இருக்கும் இது தந்திருக்காங்க அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரிக் கம்பி மத்தாப்பு வந்து ஒரு தேர்ட்டி சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மத்தாப் வந்து தந்திருக்காங்க அதுக்கடுத்து வந்து கம்பி மாத்தாப்லேயே கொஞ்சம் சின்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இது தந்திருக்காங்க சரி ஓகே இதில் வந்து கம்பி மத்தாப்பு ஒரு ரெண்டு மூணு இருக்குது அடுத்து ராக்கெட் பாம் இது வந்து மேலே போய் வந்து வெடிக்கிற மாதிரி உள்ள ராக்கெட்டு இது ஒன்று தந்திருக்காங்க அடுத்து வந்து இது குருவி வெடிங்க ரெண்டு இது வெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்குது அது போக இது நார்மலாக சட்டிக்கூடே கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக வர மாதிரி ஒரு சட்டி கூடு சீனி வெடி வந்து கொஞ்சம் பல்காக பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பத்து பீஸ் இருக்குது அதுக்கடுத்து கம்மி மா தேப்பே பாருங்கள் இன்னொரு ரெண்டு டப்பாக வந்து இருக்குது அடுத்து வெடி இன்னொரு பாக்கெட் இருக்குது மொத்தம் மூணு பாக்கெட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரடி பொம்மை போட்டு இது ஒரு ஒரு மூணு அஞ்சு இருக்குது லட்சுமி வெடி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது இது ஒன்று அதுக்கடு அடுத்து இது வந்து பார்க்கறதுக்கு டைனி டாம் டாம் இது வந்து பொறுத்து வச்சா டப்ப டப்பா டப்ப டப்பான்னு எல்லாம் சவுண்டாக கேட்டு வெடிக்குங்க இது போன தடவை ட்ரை பண்ணோம் ரொம்ப சவுண்டாக வந்து டப்ப 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 டப்பா டப்பன்னு அடிக்கும் இது ஒன்று தந்திருக்காங்க அடுத்து ட்விங்கிள்ஸ் இது வந்து நார்மலாக நம்ம சாட்டை ஒன்று தந்திருக்காங்க அது போக வந்து கார்ட்டூன் கிராக்கருங்க புஸ்ஸு புஸு புசுன்னு போகும் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தந்திருக்காங்க அதுக்கடுத்து தரச்சக்கரத்தில் கொஞ்சம் பெருசாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தந்திருக்காங்க அதுக்கடுத்து இந்த லட்சுமி அடி மாதிரியே உள்ள அந்த கரடி பாம்பு உள்ளது வந்து கொஞ்சம் பெருசாக உள்ளது இது இன்னொரு பாக்கெட் பேக்கெட் இருக்குது அது போக வந்து இது கொஞ்சம் அதிலே இன்னும் பெருசாக பேப்பர் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று போட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து கம்பி மத்தாப் பாருங்க நிறையா இருக்குது கம்பிமத்தாப்புலாம் வெரைட்டிஸ் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்கங்க ஸோ இதுனா உள்ளது மொத்தம் வந்து இதில் வந்து முப்பத்தி மூணு வகையான கிராக்கர்ஸ் வந்து இருக்குங்க மொத்தம் மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கிராக்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க முப்பத்தி ஆறு வகையான கிராக்கர்ஸ் வந்து மொத்தம் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ரேட்டு எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில் வந்து அன்ன நம்பர் தான் தரேன் நீங்கள் வேணா அவங்கள்ட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க தீபாவளி நெருங்கிச்சி எப்படி ஷிப் பண்ண வந்து அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் வந்து ஒரு வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதில் எத்தனை வகையான கிராக்கர்ஸ்னா முப்பத்தி ஆறு வகையான கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது காலையில் வெடிக்கிறது நைட்டு வெடிக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக தந்திருக்காங்க ஒரு எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒருத்தா தாங்க இருக்கும் சுப்ரீம் ப்ராட்னால நல்லா குவாலிட்டியாக வந்துருக்கும் ஸோ அதனால் காலையில் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து உள்ள இது வந்து கரெக்டாக இருக்குது சரி ஓகே இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ